பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக மிக்கமான ஒரு விதியை இப்போ நான் சொல்ல போகிறேன். தெளிவாக எழுதிக்கங்க, இதை மனசில் எழுதி வச்சுக்கோங்க. ஏழரை சனி, கடுமையான ஏழரை சனி நடக்கும் காலத்தில் ஜாதகம் செயலற்று போய்விடும். இங்கே கணவருக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. பாரம்பரிய ஜோதிடத்தின் மிக முக்கியமான விதி, எப்பேற்பட்ட வேறு வித முறைகளும் தோற்று போகும் இடம் இது ஒன்று தான். இன்னைக்கு லைவில் டிவியில் லைவுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். 8 to 9 வின் டிவியில் லைவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். லைவ் முடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் வரேன். ஆக இந்த இன்னைக்கு கேட்ட லைவில் அது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி லைவு வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அதிலே லைவ்லேயே கேட்பேன். ஒருத்தர் கேட்டார், ஐயா மகன் வந்து 4 மாதமாக வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், கிடைப்பானா கிடைக்க மாட்டானா அப்படின்னு ரொம்ப டல்லாக கேட்டார். உடனே அடுத்து அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் யார் தனுசு ராசின்னு? நான் தான் தனுசு ராசினார். அது ரொம்ப பெருசாக புகழப்பட்டது. கீழே கமெண்ட் நிறைய லைவ்லேயே கேட்பேன். அதெல்லாம் 4 மாதமாக பையன் ஓடி போயிட்டான், 17 வயசு பையன் 4 மாதமாக ஓடி போயிட்டாங்கயா, எங்கே இருக்கிறானே தெரில, எப்போ வருவான்னு சொல்லுங்கன்னு அவன் ஜாதகத்தை கொடுத்து கேட்டார். நான் அவன் ஜாதகத்தை பார்க்கல, உங்கள் வீட்டில் யார் தனுசு ராசின்னு கேட்டேன். நான் தாங்க தனுசு ராசினார். வருவாயா 1 வருஷம் ஆகுனே? காரணம் என்ன? ஆமாம், இன்றைக்கு இன்றைக்கி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி லைவில் அழுதுகிட்டே பேசினாங்க. எப்படின்னா, 5 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் தூக்கு போட்டு இறந்து போனார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. தூக்கு மகனுடைய ஜாதகத்தை கொடுத்து 5 மாதத்துக்கு முன்னாடி கணவர் தூக்கு போட்டு இறந்து போனார். குடும்பம் என் குடும்பத்தில் மட்டும் அடுத்தடுத்து இந்த மாதிரியான கசப்புகள், இந்த மாதிரியான இழப்புகள் வருது. மற்றவங்கள்லாம் இப்படி இருக்காங்க. அப்போ அவருடைய அந்த 13 வயது மகனுடைய ஜாதகத்தை கொடுத்து கேட்டாங்க, அந்த மகன் என்ன ராசியாக இருப்பார்? சத்தமாக சொல்ல வேண்டியதுதானே, தப்பாக இருந்தாலும் சொல்லிடணும். என்ன நட்சத்திரமாக இருக்கும்? தனுசு ராசி மூல நட்சத்திரம், தனுசு ராசி மூல நட்சத்திரம். அதை எடுத்துகிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வர்றேன். இங்கே என்ன வந்திருக்கே? தனுசு ராசி. வயசு என்ன இருக்கே? 30 வயசு ஆச்சு. 40 வயதுக்கு உட்பட்ட எந்த தனுசு ராசிக்காரனும் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி நல்லா இருந்தால் ஜோசியமே போய். 40 வயதுகளில் இருக்கிற எந்த ஒரு தனுசு ராசிக்காரனும் நல்லா இருக்க முடியாது. அவனுடைய வயது அவனுடைய தகுதி இது இப்படி. ராகுல் காந்தி என்ன ராசி? தனுராசி. அது கூட கீழே கமெண்ட் வந்துருச்சு. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் தான் ராகுல் காந்தியோட ராசியை பற்றி பேச போகிறேன். நம்முடைய யூடியூப் நேயர்கள், நம்முடைய முகநூல் நேயர்கள் அதுக்குள்ளே கீழே போட்டாங்க, 7.5 நடக்குது, 3.5. அதனால் கடுமையான 7.5 நடக்கும்போது பாரம்பரிய ஜோதிட விதி இதெல்லாம் நிரூபிக்க முடியும். 100% எப்பேற்பட்ட பகுத்தறிவாளனும் எப்பேற்பட்ட என்னை எதிர்த்து சொல்லக்கூடிய ஜோதிட ஆர்வலனும் தடுமாறி போகிற இடம் இந்த இடம். கடுமையான ஜென்மச்சனி நடக்கும்போது சில பேர் வந்து 7.5 கிடையாதுன்றாங்க, கோச்சாரமே கிடையாதுன்றாங்க. அவங்கள பார்த்து பரிதாபப்படுவதை தவிர வேறு எந்த விதமான இதுவும் ஒரு ஜோதிடனால் செய்ய முடியாது. கடுமையான 7.5 நடக்கும்போது ஜாதகம் செயலற்று போய்விடும். இது வந்து ஒரு பூரணமான விதி. ஏன்னா அந்த இடத்துல சனி வந்து உங்களை டேக் ஓவர் பண்ணுறாரு. 30 வயதுகள் இந்த டைவர்ஸில், டைவர்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு சைக்காலஜி விதியை சொல்கிறேன். டைவர்ஸ் பெரும்பாலும் எதனால் நடக்குது? ஈகோ, பெரும்பாலும் ஈகோ. ரெண்டாவது அப்பா அம்மா தலையீடு, அதுலேயும் ஈகோ தான் வரும். அதாவது மாமியார் என்ன பண்ணுவா, பையனை தூண்டி விட்டு நான் பெருசா நீ பெருசா. எல்லா பேசிக் பார்த்தா டைவர்ஸில் ஈகோ தான் இருக்கும். ஒரு கம்மியான காரணங்களாக இயலாமை இருக்கும். அந்த இயலாமைன்றதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இயலாமை, பொருள் இயலாமை, மனக்கட்டுப்பாடு இயலாமை, அப்படி இப்படின்னு இயலாமை முதல் காரணம் ஈகோவாக தான் இருக்கும். அப்போ இந்த 7.5 காலங்களில் தான் அந்த ஈகோவானால் ஆப்போசிட் செக்ஸை புரிய வைப்பார் சனி. இப்போ இவர் யாரோ இவரோ ஒரு ஆய்வுக்காகத்தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவர் இந்த திருமண இந்த டைவர்ஸின் மூலமாக பெண் என்பவள் எப்படிப்பட்டவள்னு புரிஞ்சுக்குவார். இந்த பெண் ஆண் என்பவர் எப்படிப்பட்டவள்? 7.5 நடந்தா இப்போ இந்த கணவனுக்கு ஜென்மச்சனி நடக்குது, ஒரு சின்ன ஈகோ கிளாஷாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அது டைவர்ஸ் வரைக்கும் போகும். அந்த டைவர்ஸுக்கான துணை ஜாதகத்தில் இருக்கு. பெரும்பாலும் இன்னொன்று சொல்லிடுறேன், ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களில் 90% பேர் 7.5 அஷ்டமச்சனி நடக்கிறவங்களாக தான் இருப்பாங்க.
அவர்களாக இல்லாவிட்டாலும் அவர்கள் குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. இது ஒரு மாறாத விதி, 90%னு கூட சொல்ல மாட்டேன், 100%. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில், எவர் ஒருவருடைய குடும்ப உறுப்பினர்களில் ஏழரை சனி அஷ்டமச்சனி நடக்குதோ, அந்த செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில், எவர் ஒருவருடைய குடும்பத்தில் ஏழரை சனி நடக்கிறதோ, அதுலேயும் ஏழரை சனிலையும் கடுமையான ஜென்மச்சனி நடக்கிறதோ, அஷ்டமச்சனி அமைப்புகள் நடக்கிறதோ, அவருடைய ஜாதகத்தில் பொருளாதார ரீதியிலான, வயது ரீதியிலான சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்க தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. மேஷம் விருச்சிகம் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2015 இப்போ நான் சொல்ல போகிற விதி உங்களுக்கே பொருந்தும். 2015, 2016, 2017 உங்கள் வீடுகளில் அல்லது நீங்களே மேஷராசியாக விருச்சிகராசியாக இருந்தால் நல்லா இல்லை. உங்களை யாராவது இருக்கிறீங்களா கை தூக்குங்க. நீங்கள் உறுதியாக நன்றாக இல்லை, நல்லா இருந்தேன்னு சொல்லுங்கள் பாப்போம். இப்போ ஒரு 10 பேர் கை தூக்குனீங்க. யாராவது ஒருத்தர் என்ன மறுங்களே, இல்லை சார் இப்போத்தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, இப்போத்தான் எனக்கு இது கிடைச்சது, இப்போத்தான் நான் கோடிக்கணக்கில் சம்பாரித்தேன். 2015, 2016, 2017 இந்த 3 வருடங்களில் நீங்கள் மேஷராசி விருச்சிகராசியாக இருந்தாலோ அல்லது உங்கள் வீடுகளில் உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவியாகவோ, குழந்தையாகவோ, அண்ணன் தம்பியாகவோ, அம்மா அப்பாவாகவோ, உங்களுடைய தாய் தந்தையர் மேஷராசியாக இருந்தாலோ நீங்கள் நல்லா இல்லை. இது வந்து ஒரு சர்க்கல். ஜோதிடத்தை மறுப்பவர்கள் பகுத்தறிவாளர்களுக்கு சவால் விடுற நிறைய விஷயங்கள்ல இதை மட்டும் உன் பகுத்தறிவாளர் வீட்டிலேயே சொல்லு, கண்டிப்பாக இந்த விதி மாறாது. இந்த 2018, 2019, 2020 தனுசு ராசிக்காரன் நல்லா இல்லை. இதுதான் விதி. ஆக கடுமையான ஜென்மச்சனி நடக்கும்போது ஒரு ஜாதகம் செயலற்று போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஆக ஒரு ஒரு எதிர்காலத்தை கண்டுபிடிப்பதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு தியேட்டருக்கு போகிறோம், 100 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஜாதகம் பார்த்துட முடியுமா? எதுவுமே சுலபமாக சரி கம்மியா இருக்கும்னா எவ்வளவு சொல்லுங்க. இல்லை இல்லை, நான் உங்களை என்கரேஜ் தான் பண்ணுவேன். கூடும் குறையும்ன்றது என்ன அளவுகோல்? நீங்க பொதுவாக தான் சொல்றீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா பாதிப்பு இருக்கும்ல. கூடுதல் குறைவு என்பது பிறந்த ஜாதகத்தை பொறுத்தது. ராகுல் காந்திக்கு எலெக்ஷன் வந்து தான் இருக்கு, அவர் ரோட்டில் இல்லை. கூடுதல் குறைவு, நீங்கள் டைவர்ட் ஆகுறீங்க. நீங்கள் தயங்க வேண்டாம், என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் நான் உங்களை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த இடத்துல நிற்கிறேன். இந்த கூடுதல் குறைவுன்றது அஷ்டவர்க்க பரலெல்லாம் வர வேண்டாம். பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, மறுபடியும் நேற்று பேசுனா கலைஞருக்கே வந்துடுவோம். கலைஞர் ஜெயலலிதாக்கும் எலெக்ஷன் வந்தது. கலைஞரோ ஜெயலலிதாவோ எங்கேயோ வந்து ஒரு மால்லையோ எங்கேயோ வேலை செய்யலை. அவர்கள் அவர்களாகவே இருந்தார்கள். ஏழரை சனி நேரத்தில் ஃப்ளாட் பார்த்துக்கு வந்தில்லை. ஆனால் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏழரை சனி அஷ்டமி சனி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பதவி போச்சு, எலெக்ஷனில் தோற்று போனாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கூடுதல் குறைவுன்றது அஷ்டவர்க்க பரலாம் வேண்டாம். ஏன் டைவர்ட் ஆகுறீங்க? அஷ்டவர்க்க பரல்ன்றது வேற. ஆனால் அஷ்டவர்க்க பரல் இங்கே எங்கே கொண்டு வரீங்கன்னா, இந்த அஷ்டவர்க்க பரல்கள் மூலமாகத்தான் கோச்சாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. புதன் 2, 5, 8, 11 தான் கோச்சார ரீதியாக நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது கோச்சார பலன். சனி ராகு கேதுக்கள் 3, 6, 11 தான். அது இந்த சப்ஜெக்ட் இப்போ வேண்டாம், அதுக்கு நான் போக மாட்டேன், உங்களை திருப்போம், அது இன்னும் வேறு மாதிரி போகும். அதெல்லாம் இன்னொரு நாள் எதிர்காலத்தில் ஒரு கிளாஸ். ஏன் நான் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணுமா? என்ன சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கூடுதல் குறைவுன்ற வார்த்தைக்காக தான் நான் உங்களை திருப்பி கேட்டேன். இந்த கூடுதல் குறைவுன்னு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? ஒரு பிச்சைக்காரனுக்கு அவனுக்கு தகுந்தாற் போல ஏழரை சனி கஷ்டத்தை செய்யும். ஒரு பெரிய விஐபிக்கு அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் படி இது இது இந்த கூடுதல் குறைவுன்ற வார்த்தை தப்புன்றதுனால தான் சொல்ல வந்தேன். அனுபவம் வயதிற்கேற்றார் போல, அந்தஸ்திற்கேற்றார் போல, தகுதிக்கேற்றார் போல தான் ஜாதகம். கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏழரை சனி வந்தது. திரும்ப திரும்ப நம்ம அவங்கக்கிட்ட தான் வரணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஐபி சமீபகால விஐபின்றதில் அவங்க தான். அப்போ கலைஞரும் ஜெயலலிதாவும் அஷ்டமச்சனி ஏழரை சனியில் தோத்தாங்க.
அதையும் நான் எழுதியிருக்கிறேன் அவங்க ஆர்டிக்கலில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனி நடந்த காலகட்டங்களில் ஏழரை சனி நடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய விஐபியாக இருந்தாலும் கடவுளே இருந்தால் கூட சிவபெருமானமே இருக்கட்டுமே பார்வதி கோச்சிக்கிட்டு போனால் மனசு கஷ்டமாக தானே செய்யும், ஆகத்தான் செய்யும். அந்த ரெண்டு பேரோட வயசு என்ன? சரி, ஏழரை சனியில் இந்த வார்த்தையை கூட நீங்கள் எதுக்காகனா ப்ரொமோஷன் ஆச்சான்றதுக்காக இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறீங்க. ஏழரை சனியோடைய அமைப்பு என்னன்னா மன அழுத்தம். ஒரு நிரூபணத்திற்காக சொல்கிறேன், அடுத்த வருஷம் இந்நேரம் அவங்கள கேளுங்க ஏண்டா ப்ரொமோஷன் வந்ததுன்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம், ப்ரொமோஷன்றதுனால அவங்க லிஃப்ட்டுக்கு போயிட்டதாக அர்த்தம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் ப்ரொமோஷன்றது ஒரு நல்ல நிகழ்ச்சி. சம்பந்தப்பட்ட ஏழரை சனிக்காரருக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வந்தது நல்ல நிகழ்ச்சி அல்ல. அவருக்கு தேவை மன அழுத்தம், அதை அங்கே கொடுக்க போகிறார். ப்ரொமோஷன் வந்ததுனால எல்லாரும் நல்லா இல்லை. ஏன் ப்ரொமோஷன் வந்ததுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது, ஜாதகத்தின்படி தான் நிகழ்ச்சி நடக்கும். இதை வேறு மாதிரி சொல்கிறேன், எது உங்களுக்கு பிடிக்குமோ அங்கே தான் அடி உழும். ஏழரைச்சனியில் ப்ரொமோஷன் வர்றது சில நேரம் இப்போ ஏழரைச்சனி. இன்னொன்று சொல்லட்டுமா, எனக்கும் நானும் மூல நட்சத்திரம், எனக்கும் தனுசு ராசி, நான் 50 வயதுகளை தாண்டிட்டேன், 40 வயதுகளை தான் சொல்கிறேன். இந்த ஏழரைச்சனின்றது மிகப்பெரிய அமைப்பு, வயதிற்கேற்றார் போல செய்யும். என்னுடைய 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இளைஞனாக இருந்தபோது இந்த ஏழரைச்சனையை, ஏன்னா இதெல்லாம் கடந்து தானே அனுபவிச்சு தானே நான் வந்து சொல்கிறேன். சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணால் நம் பெரிய சுய ஜாதகத்திலேயே அப்படியே ஊறி போய் கிடந்த வேணாம். அந்த காலகட்டங்களில் ஒரு சில பர்சனலான விஷயங்களை சொல்கிறதுக்கு தயக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் மூல நட்சத்திரக்காரன், 1988 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியில் இருந்து ஒரு 4 மாதம் நான் அழுதுகிட்டு இருந்தேன். ராத்திரி 2 மணிக்கு எழுந்திரிச்சு நான் பாத்ரூம் போனேன்னா எங்கள் அப்பா பின்னாடியே பாத்ரூம் கூறுவார். நான் எதுக்காக அழுதுருப்பேன்? இதில் என்ன தயக்கம்? காதல் தோல்வி. 30 வருஷத்துக்கு முன்னாடி 1900 டேட்டு கூட ஞாபகம் சொல்கிறேன் பாருங்கள், டேட்டு கூட அவ்வளோ தெளிவாக இருக்குன்னா அப்போ மனம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் போய் லவ்வுக்காக அழுவனா? 1988 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் நான் வந்து அழுதுகிட்டே இருந்தேன். என்னுடைய தாயோ தகப்பனோ நான் பாத்ரூம் போகும்போது பின்னாடியே வந்துடுவாங்க, நான் திட்டுவேன், என்னன்னா நான் எதனா சூசைட் பண்ணிக்க போகிறோன்னு பயம். அப்போ என்னுடைய மூல நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருந்தார். எனக்கு அப்போ வயது 23, சரியா? அப்போ வயதிற்கேற்றார் போல தான் பலன் செய்யும்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கே பயமா. இப்போ வந்து இப்போ எனக்கு மூல நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கு. சென்ற அக்டோபரில் போக ஆரம்பித்த உடனே டையினால் எனக்கு அலர்ஜி வந்து முகம் கருத்து போச்சு. இப்போ க்யூர் ஆக போகுது, ஏன்னா நவம்பர் 24ஆம் தேதி 3 நட்சத்திரத்துலேருந்து வெளியே போகிறார். டாக்டருங்களாம் கிண்டல் பண்ணும்போது நான் சொன்னேன், 1.5 வருஷம் ஆகும் எனக்கு, 1 வருஷம் ஆகும்னு. எல்லோரும் நிறைய டாக்டர்ஸ் எனக்கு கிளையண்ட்டு, பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாமே. ஸ்கின் டாக்டர் வந்து, குருஜி இந்த மாதிரி அலர்ஜி நான் 3 மாதத்தில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குமா, நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், 1 வருஷம் ஆகும். ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து வெளியே போனால் தான் என்னுடைய முகக்கருப்பை அவர் நீக்குவார். முகம் கருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதில் 2 விஷயங்கள் இருக்குது. முகம் எப்படி கருக்கும்? ஒரு நிகழ்ச்சி நடந்தால் முகம் கருக்கும். உண்மையிலேயே முகம் கருக்கும். வித்தியாசம் புரியுதா? முகத்தில் கறி பூசுறான்னு சொல்கிறோம்ல, என் முகம் கறி பூசின மாதிரி ஆகிப்போச்சு.
ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்து அது தசாபக்திக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இப்போ நடக்கிற தசாபக்திக்கு ஏற்றாற் போல என்னுடைய முகம் உண்மையிலேயே கருத்துருக்கு கடுமையாக, எந்த மூல நட்சத்திரக்காரனும் நல்லா இல்லை வயது கேட்டார் போல. அதே 30 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது என்னுடைய இயல்பாக அந்த வயசுக்குரிய ஒரு 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 பெண்ணை கொடுத்து காதல் தோல்வின்ற முறையில் கொடுத்து அதை என்னுடைய மன அழுத்தத்தில் கொண்டு போய் வச்சார். இன்றைக்கி நினச்சா சிரிப்பாக இருக்கும், அந்த பெண்ணும் நல்லா இருக்கிறாங்க நானும் நல்லா இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி நினச்சா சிரிப்பாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி நினச்சா நம்மளாம் அப்படி போய் அழுதுகிட்டு இருந்தோம். ஆக வயதற்கேற்றார் போல 7.5 பலன்களை செய்யும். ரெண்டாவது, இந்த ப்ரொமோஷனுக்காக தான் அந்த விஷயத்தை வர்றேன். எதை நடக்கும்னா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதில் தான் அடிப்பார். இன்றைக்கி லைவில் நான் சொல்லிட்டு வந்த மாதிரி ஒரு 13 வயசு பையனுக்கு மூல நட்சத்திரக்கார பையனுக்கு வந்து அழுகிற நிலைமையை கொடுக்குறாருன்னா 13 வயசுக்கார பையனுக்கு என்ன பிடிக்கும்? அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும், ஸ்கூல் பிடிக்குமா அவனுக்கு, ப்ரொமோஷனாக பிடிக்கும். ஒரு 13 வயது குழந்தைக்கு மன அழுத்தம். சரி, என்னுடைய எதிர் வீடு, என் வீட்டில் மூணு கேட்ட நட்சத்திரம் என் ஃப்ளாட்டில், என்னுடைய எதிர் ஃப்ளாட்லேருந்து 3 ஃப்ளாட்டு தள்ளி 50 வயதுக்காரர் ஸ்கூட்டரில் போனார். ஃப்ளாட்டுக்காரரே நம்ம பேசுகிறதில்ல, சென்னை கலாச்சாரம் நகர கலாச்சாரம் அப்படியே ஆகிப்போச்சு. எதிர் ஃப்ளாட்டில் யார் இருக்கிறாருன்னு தெரியாது, அவர் பேர் தெரியாது. வெளியே வந்தார்னா அவர் ஸ்மைல் பண்ணிட்டு கீழே இறங்கிக்கிட்டே இருப்போம். எதிர் ஃப்ளாட்டில் இருக்கிறவரே தெரியாதுன்ற போது எதிர் தெரு ஃப்ளாட்டில் இருக்கிறவர் யாரை தெரிய போகுது? நான் வண்டியில் போகும்போது அவர் வண்டியில் எதிரில் வருவார், ஜஸ்ட் எ ஸ்மைல். ஒரு நாள் டென்ட் போடுறாங்க, என்னன்னு கேட்டால் அவர் இறந்துட்டார். இறந்துட்டாருன்றது அன்றைக்கி தான் அவர் ஆக்சிடென்ட் ஆகி 1 மாதத்துக்கு முன்னாடியே பெட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கு. அது அந்த அளவுக்கு இப்போ நம்ம கலாச்சாரம் ஆகிப்போச்சு. அவங்கவுங்க அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நமக்கே தெரியல. ஏற்கனவே காரை வச்சுக்கிட்டு இருந்தவர் ஸ்கூட்டரில் போனார், ஈசிஆரில் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. ஏற்கனவே ஒரு 40 நாளாக அவர் வந்து அப்போலோவில் தான் இருந்தார், இன்றைக்கி இறந்துட்டார். அப்போ நான் கேட்டேன், என்ன கேட்டிருப்பேன், ஆ வீட்டில் யார் கேட்ட நட்சத்திரம்னு கேட்டேன். ஜோதிட புத்தி, வீட்டில் யார் கேட்ட நட்சத்திரம், பையன் கேட்ட நட்சத்திரம். நாங்கள் போருமா, நீங்களே நிரூபிக்க முடியும் வீட்டில் யார் கேட்ட நட்சத்திரம். இந்த வீட்டில் யார் கேட்ட நட்சத்திரம் நான் கேட்டதா அந்த அம்மாவுக்கு தகவல் போய் கணவர் இறந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு எங்கிட்ட வந்தாங்க. நீங்கள் கேட்டிங்களாமே வீட்டில் யார் கேட்ட நட்சத்திரம்ன்ட்டு. உங்களை பற்றி கூட, உங்கள் டிவி நிகழ்ச்சியை பற்றி கூட அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அவரை பார்த்து அவர்கிட்ட நான் பேசினதே இல்லை, ஜஸ்ட் ஸ்மைல் தான். ஒரு 50 வயசு அந்த பிள்ளை, இது நான் சொல்கிறது போன வருஷ நிகழ்ச்சி. அந்த மகன் இப்போ வந்து கிட்டத்தட்ட மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்திருப்பான், வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு, 10th படிக்கிற பையன், தினசரி அப்பாவுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, ஏன்பா என்னை விட்டுட்டு போனேன், ஏன்பா என்னை விட்டுட்டு போனேன்னு அழுதுகிட்டு இருக்கான். வருடங்கள் நிரூபிக்கப்படுதா? இன்றைக்கி லைவில் மூல நட்சத்திரக்கார தகப்பனை பற்றி பேசுகிறேன். இது அதுக்காக எல்லா மூல நட்சத்திரக்காரன தகப்பனுக்கும் அப்படியா கேட்கக்கூடாது, கேட்டால் நீங்கள் தப்பு, ஜோதிடம் தப்பு. ஜோதிடம் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ், போன வீடியோவில் நான் பேசின மாதிரி ஒரு செஸ் கட்டம், 8க்கு 8 மட்டுமே, 64 கட்டங்கள். அந்த 64 கட்டங்களுக்குள்ள 32 காய்களை நகர்த்தி விளையாடுறோம். 64 × 32 முடிவுள்ள ஒரு காம்பினேஷன்ஸாக ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள கொடுத்துடலாம். நம்ம கொடுத்துடலாமா இல்லையா? அது வந்து முடிவுள்ளது தான். ஒரு செஸ் போர்டு விளையாட்டில் எத்தனை நகர்த்தர்கள், எத்தனை மூவ்கள் இருக்கும் அப்படின்றது வந்து சுத்தமாக நம்மளால் அறுதிட்டு ஃபிக்ஸ் பண்ண பட்டா இது. ஆனால் இங்கே 8 கோடியே காம்பினேஷன்ஸு, 32 கோடியே காம்பினேஷன்ஸ் உள்ள ஒரு இன்ஃபினிட், முடிவில்லாத மூகளும் நகர்த்தல்களும் உள்ளது தான் நம்முடைய ஜாதகம், மனித வாழ்க்கை. இப்போ நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆக காம்பினேஷன்ஸ் வந்து ஏகப்பட்டதுன்றதுனால, எத்தனை அண்ட சராசர பிரபஞ்சம்னு சொல்கிறேன் இல்லையா, இது ஆல்ரெடி ஃபிக்ஸடு தான். இந்த ஆல்ரெடி ஃபிக்ஸடை வந்து ஏன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்கு காம்பினேஷன்ஸ் ஜாஸ்தி, மூகள் ஜாஸ்தி, அதனால நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து ஜோதிடத்தில் நம்ம திணறுவோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரொமோஷன் வருமா, மன அழுத்தம் வரும். அந்த மன அழுத்தம் எப்படி வரணுன்றதுக்கு அது ஒரு அமைப்பு இருக்குது. எது உங்களுக்கு பிடிக்குதோ, எதை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களோ, ஒரு ஒரு ஜாதகம் பார்க்க வந்த கிளையண்ட்டு மாலை மலரில் ஒன்று எழுதுகிறேன், அவங்க திண்டுக்கல்லேருந்து வர்றாங்க. திண்டுக்கல்லேருந்து வர்றவங்களை என்ன கேட்குறேன்,
இது ஏழரை சனி முக்கியன்றதுனால இது டைம் எடுத்துக்குது. என்ன என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, மகனுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. சில நேரங்களில் ஜோதிடருக்கு இப்படி நடக்கும், மகனுடைய ஜாதகத்தை கொடுக்குறாங்க. மகனுடைய ஜாதகத்தை கொடுத்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு முகத்தை பார்க்குறாங்க. பொதுவாக வந்து என்கிட்ட வரவங்க பேச மாட்டாங்க. நாம் இது உங்களுக்கும் நடக்கும், அதாவது ஒரு லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா குருஜிக்கு எல்லாம் தெரியும், ஜாதகத்தை கொடுத்தவொடனே எல்லாம் சொல்லுவார். இது வந்து அவங்க தப்பாக சொல்லலை, நம்மளை நம்பி வர்றாங்க. அப்போ நம்ம என்ன, ஒரு ஒரு 18 வயசு வாலிபருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு தாயும் தகப்பனும் வந்திருக்கிறாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்றாங்க. நான் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், மார்ச் மாதத்துலேருந்தே நேரம் சரியில்லையே, மார்ச் மாதத்துலேருந்தே ரொம்ப கடுமையான நேரமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறேன். உடனே அழுக, ஏப்ரல் மாதம் இறந்துட்டான். இப்போ அவன் உயிரோடு இல்லைன்னு நான் சொல்லலை, மார்ச் மாதத்துலேருந்து ரொம்ப கடுமையான நேரம், அதுக்கப்புறம் தான் நம்ம புத்தி உள்ளே போகும், பாதகாதிபதி புக்தியாக, மாரகாதிபதி திசையாக, ஆயுள் எப்படி. மார்ச் மாதத்துலேருந்து நான் நேரம் சரியில்லை, ஏப்ரல் மாதமும் ஏதோ ஒரு இதோ சொல்கிறாங்க. அதுலேருந்து அன்னைக்கு அவன் இறந்துட்டான். ஏன் இந்த ஏழரை சனிக்கு இது சொல்கிறேன்னா, அப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, திண்டுக்கல்லேருந்து வர்றோம், கவுன்சிலிங்காக வந்தோம், ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம், இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வர்றோம். கேட்ட காலேஜில் கவுன்சிலிங் கிடச்சிருச்சு, கேட்ட காலேஜில் கவுன்சிலிங் கிடச்சிருச்சு. 3 மணிக்கோட கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. திருப்பி பஸ்ஸுக்கு டைம் வந்து 8 மணியோ 9 மணியோ திருப்பி திண்டுக்கல்லோ கோயம்புத்தூரோ போகிறதுக்கு மறுபடியும் பஸ்ஸுக்கு டைம் இருக்குது, அது வரைக்கும் மெரினா பீச்சுக்கு போகலாமே அப்படின்னு மகன் சொன்னதுனால நானும் கணவரும் மகனும் ஒரே மகன், 18 வயசு ஒரே மகன், மெரினா பீச்சுக்கு நாங்கள் போகிறோம். மெரினா பீச்சில் என் மகன் வந்து ஒரு முழங்கால் அளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நீச்சல் தெரியாது, முழங்கால் அளவு தண்ணியில் தான் இருக்கிறான். திடீர்னு ஒரு பெரிய அதில் என்ன ஒரு பெரிய கொடுமைனா, மொபைலில் வந்து அந்த மகனுடைய ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. ஏசுநாதர் கை நீட்டி நிற்கிற மாதிரி இப்படி நிற்கிறான். ஒரு 18 வயசுன்னு நம்ப முடியாத ஒரு 20 வயது தோற்றமுள்ள ஒரு அழகான ஒரு நல்ல நல்ல ஃபிட்டான பாடி உள்ள ஒரு நல்ல நல்ல இளைஞன் இப்படி கையை வச்சுட்டு நிற்கிறான், முழங்காலில் தான் நிற்கிறான். திடீர்னு ஒரு அலை வந்து என் மகனுடைய முகத்தில் அடிக்குது. முகத்தில் அடித்தோம்னா அப்படியே தடுமாறி உக்காடுறான். தம்பி தம்பி தம்பின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய அலை வந்து அப்படியே அவனை வாரி சுருட்டிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. எங்கிட்டிருந்து கேட்குற உங்களுக்கே இப்படி இருக்கும்னா, அதை நேரில் தாய் தகப்பன்ட்ட கேட்ட எனக்கு இப்படி இருக்கும். இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடியே அவனை நான் அலை இழுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் என் மகனை நான் பார்க்கல, அவன் இருக்கிறானா இல்லையா, பாடி கூட கிடைக்கல. ரெண்டு பேருக்கும் தாய் தகப்பனுக்கு என்ன ராசியாக இருந்திருக்கும், மேஷம் விருச்சிகம். ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன், என்ன மாதிரி சீட்டில் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சோக கதைகள் எத்தனையோ கேட்கலாம். 4 மாதம் இதெல்லாம் பேப்பரில் வந்த கதை தான். 4 மாதத்துக்கு முன்னாடி சென்னை வேளச்சேரி நீச்சல் பயிற்சியில், நீச்சல் பயிற்சியின் போதே ஒரு 15 வயசு பையன் இறந்ததை படிச்சிருப்பீங்க, படிச்சிங்களா, யாராவது ஒரு 10 பேர் படிச்சிருப்பீங்க. அந்த தகப்பனார் என்கிட்ட வந்திருந்தார், அந்த தகப்பனார் என்கிட்ட வந்திருந்தார். அந்த பையனை, அது ஒரு பெரிய சோகம், நான் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஒரு அந்த பையன் நீச்சலில் பயிற்சியில் தான், அது அந்த பையன் ஆல்ரெடி ஸ்விம்மர், ஒரு நீச்சல் பயிற்சியில் இப்படி போயிட்டு தொட்டுட்டு திரும்பி வரும்போது 2வது ரவுண்டு வரும்போது ஏதோ முதுகில் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து முதுக ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போதே இறந்துட்டான். அதற்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி அந்த பையனுடைய அம்மா 20 நாளில் இறந்துட்டாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருந்த அந்த தாய் 20 நாளில் ஒரு மிக உயிர்கொல்லி நோயால் 20 நாளில் கண்டுபிடிக்கப்பட்ட 20 நாளில் அந்த அம்மா இறந்துருச்சு. அதற்கு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே அந்த பையனும் ஏமா அம்மா மேலே ரொம்ப பாசமுள்ள பையன், கடகராசிக்காரன் அந்த பையன், இறந்த நீச்சல் வீரன் கடகராசி. கடகராசிக்காரனும் ரிஷபராசிக்காரனும் தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், அதுவும் ஒரு மாறாத விதி. ஏன்னா காரகம் இதை பார்த்தீங்கனால ரொம்ப இதாக இருக்கும், சந்திரன் ரொம்ப மோசமாக கெட்டு இருந்தால் ஒழிய கடகராசிக்காரனும் ரிஷபராசிக்காரனும் தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். அம்மா 20 நாளில் திடீர்னு இறக்கிறதுன்றது தாங்க முடியாத அதிர்ச்சி. ஒரு வருஷம் படுக்கையில் கிடந்திருந்தால் கூட மனம் தயாராகும். 20 நாளில் இறந்தவுடனே அம்மாவுடைய 6 மணிக்கு ஸ்கூலை விட்டு வந்துட்டோம்னாலே அம்மாவுடைய ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஏம்மா என்ன விட்டுட்டு போனேன் என்ன விட்டுட்டு போனேன்னு அழுதுகிட்டு இருப்பானான். கரெக்டாக இது 4 மாதத்துக்கு பிறகு நீச்சல் குளத்தில் அவனும் இறந்துட்டான். அவனுக்கு ஒரு சகோதரி,
அந்த சகோதரி என்ன ராசியாக இருக்கும்? கேட்ட நட்சத்திரம் விருச்சிகராசி. ஒரே நேரத்தில் 6 மாதத்திற்குள்ள அம்மாவையும் சகோதரனையும் இழந்த அந்த பெண், 17 வயசு இளம்பெண், கேட்ட நட்சத்திரம் விருச்சிகராசி. வேத ஜோதிடத்தில் சரி, இவ்வளவு துன்பங்கள், இப்போ நீங்கள் கேட்ட கூடுதல் குறைவு, இவ்வளவு துன்பங்கள், இது மிகப்பெரிய இழப்பு. வேறு விதமான ஜாதக அமைப்பில் மானம் இழப்பு, பொருள் இழப்பு, கடுமையான மன அழுத்தம். விஷயம் என்னவோ ஒன்றுதான், மன அழுத்தம். அந்தந்த ஜாதக குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இங்கே வந்துருச்சா, இந்த கூடுதல் குறைவுன்றது வந்துருச்சா, எக்ஸ்ட்ரீம்லி அமைப்புன்றது அந்த தசை. அதே நேரத்தில் 7.5 ஆறு 8 குடியவர்களுடைய தசையும் சந்திக்கக்கூடாது, கடுமையான இழப்பு இருக்கும். பிறந்த ஜாதகப்படியும் கோச்சார ரீதியாகவும், இதை கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருள் கிரகங்கள் பிறப்பிலும் கோச்சாரத்திலும் உங்கள் மேலே உட்காரும்போது சோதனைகள் கடுமையாக இருக்கும். அப்படித்தான் நீங்கள் கூடுதல் குறைவை கொண்டு வரணுமே தவிர அஷ்டவர்க்க பரல்னு கொண்டு வர வேண்டாம். அஷ்டவர்க்க பரல் வேறு விதமானது, அதுக்கு நான் அதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தனியாக பண்ணுவோம். அஷ்டவர்க்க பரல்ன்றது இன்னும் டெப்த்தாக உள்ளே போக வேண்டியது. ஆனால் நான் இப்போது சொல்கிற விஷயங்களே உங்களுக்கு ஜோதிடத்துடைய இன்னும் ஒரு பரிமாணத்தை நிச்சயமாக புரிய வைக்கும். அஷ்டவர்க்க பரல் தான் சொல்ல இது கிடையாது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் படிச்சுட்டு எது தேவையோ, ஒரு வாத்தியார் சொல்கிறார்ல, சில நேரம் பாடம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ தேவையில்லை, உனக்கு பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு இது மட்டும் போகிறோம், இதை மட்டும் படி, அப்புறமா அதை பார்த்துக்கலாம், அல்லது அது உனக்கு தேவையில்லை, இந்த இந்த பக்கங்களை விட்டு அப்படின்னு ஒரு வாத்தியார் உரிமையோடு சொல்லுகிறார் இல்லையா. அப்போது ஒரு 30-40 வருஷம் ஒரு ஆழமாக இருந்துட்டு எது தேவையோ அந்த சப்ஜெக்டை, எல்லாம் தேவைதான், எது முதல்ல தேவையோ. இங்கே ஞானிகள் எதையுமே வந்து தேவையற்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லவே இல்லை. அதனால் எல்லாம் தேவைதான், எது எதற்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இந்த 7.5 சொன்னேன். ஆக 7.5 காலகட்டங்களில் ஜாதகம் செயலற்று போயிடும் அப்படின்றதுனால ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள ஜோதிடம்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம், இப்போ உங்கள் வாழ்க்கையே, நம்மளும் மனுஷங்க தானே, அப்போ நம்ம வாழ்க்கையே நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரத்த உறவுகளுக்கு நம்ம குடும்பம், அதுக்காக ரொம்ப அக்காவுடைய பேரன் அப்படி போயிட வேண்டாம், நம்முடைய மகன், நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய கணவர், இப்படிப்பட்ட 7.5 நாம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்போம். யோசனை பண்ணிங்கன்னா அது கரெக்டாகவே இருக்கும், நம்ம வச்சுத்தானே ஜோதிடம். ஆக 7.5 நேரங்களில் ஒரு ஜாதகம் கடுமையான மன அழுத்தங்களையும் அவமானங்களையும் கேவலங்களையும் ஒரு அடுத்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய சில அமைப்புகளையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பின்படி இந்த கணவருக்கு இங்கே டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? சரி, அடுத்து இங்கே வந்துடுவோம். இப்போ இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் அனலைஸ் பண்ணி என்னென்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா நான் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை, ப்ரௌடாக அடுத்த படத்துக்கு போயிடுவேன். சரி, இங்கே அஷ்டமாதிபதி சனி 7 இருக்கிறாருன்னு கொண்டு வர வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படியே கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு கிளாரிஃபை பண்ணுவேன். அஷ்டமாதிபதின்றதை மிதுன லக்னத்திற்கு கொண்டு வர வேண்டாம். யாரோ ஒருத்தர் மூலத்திரிகோணம் எப்போ நடக்கும் போன நேற்று கிளாஸில் கேட்டிங்க, இங்கே மூலத்திரிகோண அமைப்பு தான் மிதுன லக்னத்திற்கு, கடகத்திற்கு தான் அவர் அஷ்டமாதிபதி. இங்கே இவருக்கு அஷ்டமாதிபதி தான், 8-9 கூடையவர் தான், 8ஆம் இடம் கடகத்திற்கு தான் தூக்கலாக இருக்கும், மிதுன லக்னத்திற்கு அல்ல. இன்னும் ஒன்று, ஒரு பாவத் பாவத்தின் விதிகளின்படி 6-8-12 மறைந்த பாவத்துக்கு 6-8-12 மறைஞ்சது, அந்த பாவத்தை செய்ய மாட்டார்னு சொல்லியிருக்கிறேன்னா இங்கே 8ஆம் பாவத்திற்கு எங்கே மறைஞ்சிருக்கிறார்? அப்போ அந்த வார்த்தையே வரக்கூடாது. 8ஆம் பாவத்திற்கு 12 சனி மறைந்து அவருடைய மூலத்திரிகோண வீடு 9ஆம் பாவமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் இதில் வரவே கூடாது. அப்போ அடுத்து வாங்க, நான் உன்னே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. என் கிளாஸில் யாருமே அந்த பாடல்களை சொல்லக்கூடாது. ஆஹா, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இருங்க இதையும் சொல்லிடுறேன். பாடல்களே சொல்லாதீங்கன்னா பாடல்கள் அர்த்தமற்றவைன்னு நான் சொல்லலை, நீங்கள் அதை வேறு மாதிரி, அதாவது இந்த 60,000 பாடல் இருக்குது, 60,000 தனித்தனி ஜாதகம் தான். இந்த காலத்தில் சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டரில் பேப்பரில் எல்லாம் குறித்து வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் மனநம் எதுக மோனையோட ஒரு விஷயத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா மனசு தங்கும்,
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், மனசுல தங்கிடுச்சா? கெட்டு கிட்டு கெட்டு கட்டு கட்டுன்னு வர்றதுனால மனசுல தங்கிடுச்சு. எதுக முனையோட ஒரு செய்யுள் வடிவத்துல ஏன் சொல்லப்பட்டது? பேப்பர் பேனா எதுவுமே இல்லாத ஒரு மனன முறையில நேருக்கு நேரம் சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கேமராவில் உட்காந்துக்கிட்டு எழுதி போட்டுக்கிட்டு இருக்க முடியாத ஒரு காலகட்டங்களில் ஒரு எதுக முனைய தமிழ் உயர்தனி செம்மொழி ஒரு மனசில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது சுலபமாக பதியுன்றதுனால பாடல் வடிவில் சொல்லப்பட்டதே தவிர வேறு பாடல் வடிவுகளுக்கு உயரான அர்த்தம்லாம் கிடையாது. இதில் வந்து எல்லாமே தனித்தனி ஜாதகங்கள் தான், ஒரு ஒர்க் ஷீட்டு தேரி ஷீட்டு தான். அதனால் பாடல்களுக்கு புளிப்பாணி பாடல்கள் இவங்கெல்லாம் நான் சித்திரர்கள்லாம் நான் குறை சொல்லலை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா டைவர்ட் ஆகிடுவீங்க, ப்ராக்டிக்கல் தியரிக்கே வந்துடுங்க. ஆ சரி, ஏழுக்குடையவர் ஏழுக்கு ஆறாம் பாவத்தில் லக்னத்திற்கு 12 மறைஞ்சிட்டார், சரியான பாயிண்ட்டு. அப்படி வாங்க, லக்னத்திற்கு 7 சனி இருக்கு, கரெக்ட். அட்டமாதிபதி சனி இருக்குன்னு ஏன் கொண்டு வரீங்க? சனி எப்பேற்பட்ட இருந்தாலும் சனி சனி தானே, அவர் 8 இருக்கட்டும் 6 இருக்கட்டும் லக்னாதிபதியாகவே இருக்கட்டும் சனி சனி தான். அடுத்து வாங்க, சனி 7 இருக்கிறார், ராசிக்கு 7 இடத்தை சனி பார்க்குறார். ஆ அடுத்து, ஆ கரெக்ட், நீச்சம் அப்புறம் தான் பரிவர்த்தனை, கரெக்ட் கரெக்ட், சரியான பாயிண்ட்டு கரெக்டு கரெக்டு. ரெண்டுக்குடையவர் அப்படி தான் நீங்கள் வரணும், ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு 6 மறைகிறார். இதெல்லாம் முதல் திருமணத்தை குறிக்கக்கூடியது. ரெண்டாவது திருமணம் என்ன? கரெக்ட், யார் சொன்னது? ஆ கரெக்ட், ஆ ரெண்டாம் அதிபதி திக்பலம் ஆயிட்டார். இதில் இன்னொன்று பாருங்க, அவர் வந்து 11-12 தான் மறைஞ்சிருக்கிறாரு, ஒரு விதி எல்லா நிலைகள்லையும் பொருந்தும். 8 இங்கே இப்போ மறையிறாருன்னா அப்போ 11 12 மறையும் போது அந்த 11 இடத்த பலனை செய்யக்கூடாது தானே? அப்போ அந்த 11 இடத்த பலனை செய்கிறதற்கு அதிகமான ஒரு விஷயம் அங்கே இருக்குது, அதையும் உணர்ந்துக்கணும். ஆ ஆ திக்பலம், ஆ கரெக்டு திக்பலம். நான் என்ன சொல்கிறேன், பாவகிரகங்களுக்கு ஆட்சி உச்சத்தை விட திக்பலம் என்பது மிக வலிமையானது, நல்ல பலன்களை செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஆட்சி உச்சத்தை விட ஆக இங்கே பாருங்க, பாவத் பாவத்தின்படி 11 அதிபதி 11 வீட்டுக்கு 12 மறைஞ்சாலும் அங்கே திக்பலம் அடைகிறார். ஆக இந்த விட, அதாவது 7 அதிபதியும் 7 இடமும் பலவீனமாகி அவர்களை விட 11 இடம் வளர்த்தால், அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அது நான் எழுதலை. இப்போ இந்த அவர்களை விட அங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதை விட இப்போ இந்த அதை விட பலவீனமாகி வலுத்தால் அப்படின்றது தான் இதை வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். 6 இடத்தை விட 10 இடம் வலுத்தால் தொழில், 10 இடத்தை விட 6 இடம் வலுத்தால் வேலை, லக்னத்தை விட 6 இடம் வலுத்தால் நோய். இப்போ எல்லாம் அதை விட இதுதான் ஜோதிடத்தில் புரிஞ்சிக்க விட பாரம்பரிய ஜோதிடமே இதுதான். கேபி சிஸ்டம் இதெல்லாம் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் அஸ்ட்ரோவிஷன் பேசாத கேபி சிஸ்டம் போட்டிருந்துருக்கலாம், தெரியாதனமாக பாரம்பரிய ஜோதிடத்தில் இறங்கிட்டாங்க. கேபி சிஸ்டத்தில் என்ன சொல்லப்படுது? ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிக்கிங்க, 4-8-11 குறிகாட்டினால் பலன் சொல்லிக்கிட்டே போங்க. யாராவது கேபி சிஸ்டம் படிச்சிருக்கிறீங்களா? இதில் படிக்கலையா? படிச்சிருக்கிறீங்களா? அதோடய குறை நிறைய சொல்ல முடிகிற அளவுக்கு பாரு படிச்சிருக்கிறீங்களா? அதை பாரம்பரிய ஜோதிடத்துலேயும் சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியும். அதுக்கு தான் அஷ்ட வர்க்க தச வர்க்க சப்த அத்தனை வர்க்க சக்கரங்கள் அதுக்கு தான் இருக்குது, என்ன கொஞ்சம் மெனக்கடணும் அவ்வளோதான். சரி, சப்ஜெக்ட் மாற வேண்டாம். 7 அதிபதியும் இப்போ நீங்களே ஓரளவுக்கு புரியுறீங்க, வேறு யாராவது சொல்லணுமா? ட்ரை பண்ணுங்க. இல்லை, ஒரு பூரணமான ஜோதிடத்தை அறிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜெனரல்னு வராதிங்க, கெட்ட வார்த்தை, ஜென்ரல்னு வராதிங்க. ஜோதிடத்தை முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜென்ரலாகவே துளாராசிக்காரன்லாம் கஷ்டப்படுவான்னு சொல்கிறாங்களே, எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜோதிடத்தை அறிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஜெனரல் பொதுவான, எப்படி நான் மாலைமலரில் எழுதுகிற ராசி பலன் எல்லாருக்கும் பொருந்தாதோ அது மாதிரி அந்த ஜெனரல்ன்ற வார்த்தை. ஜெனரல் எல்லா லக்னமும் நல்ல லக்னமே, எல்லா லக்னமும் கெட்ட லக்னமே, எல்லா ராசியும் நல்ல ராசியே, எல்லா ராசியும் கெட்ட ராசியே, எல்லா நட்சத்திரமும் கெட்ட நட்சத்திரம், எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம், பிறப்பின் அடிப்படையில் மட்டும்தான் நல்லது கெட்டது அமையுது.
சரம் வலுவானதுன்னு தான் எழுதியிருக்கிறேன். ஆமாம், நான் எழுதல, ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ ஜெனரலாக நீங்கள் ஜெனரலான்னு சொன்னது வந்து அது இல்லை. சரி, ஒன்று பெருசா பத்து பெருசா? சரி, ஒன்று முதலையா பத்து முதல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்பர்னு ஒன்று இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் நம்பர்னு ஒன்று இருக்கு. எண்கள் முதல். இப்போ இத்தனை பேரும் இருக்கிறீங்க, இந்த இத்தனை பேருடைய, இந்த கிளாஸில் 60 பேர் இருக்கிறீங்க, இந்த 60 பேருடைய அறிவும் ஒரே போன்றதல்ல. இதில் ஒருத்தர் நம்பர் ஒன், ஒருத்தர் 60. இப்போ அதுக்கு உதாரணமாக சில விஷயங்களை சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு வர்றேன், அதாவது சமம்னு கிடையாது, அதுக்காக அது பொதுன்னு சொல்லக்கூடாது. சரராசிகள், நானே எழுதியிருக்கிறேன், சரராசிகள் உன்னதமானவை, முதன்மையானவை, அப்படித்தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. சரம் மேஷம், கடகம், மகரம், துலாம். இது துலாம் மகரம் ஏன் அப்படின்னா, பஞ்சபூத கிரகங்களில் 4 கிரகங்கள் வலிமை அடைகிறது அதில் தான்.